மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவ பண்ற சேட்டைகளை பத்தி தான் ஒவ்வொரு வாரமும் பாத்துட்டு வரோம். ஆறு முட்டைகளின் அட்டகாசங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கள் எல்லாமே மை ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பிளேலிஸ்ட்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்து சிரிச்சுக்கலாம். போன வாரம் வந்த வீடியோவில் வழக்கமாக டூ வீலரில் ஆஃபீஸ் வரவ இன்றைக்கி அப்படி வராமல் ஆட்டோவில் வந்து இறங்கி தலைவரி கோலமாக அழுதுகிட்டே வந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சோம். என்ன தான் நடந்திருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா. இவ தலையை கூட காட்டாமல் அழுதுகிட்டே வந்ததை பார்த்து ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாம் பதறி போய் என்ன ஆச்சு அப்படின்னு கூட்டிட்டாங்க. சில நொடி தான், உடனே கூடியிருந்தவங்க எல்லாரும் தலையில் அடிச்சுக்கிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது கேரக்டரே கிடையாது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் என்னோட கேபினை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துச்சு. டூ வீலர் இங்கே ஏன் ஆட்டோவில் வந்த, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த இம்சை அரசி சொல்லிச்சு, அதுவா வண்டியை சர்வீஸ் விட்டதுனால ஆட்டோவில் வந்தேன். அது சரி, ஏன் தலையை கட்டாமல் விரிச்சு போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வந்த அப்படின்னு கேட்டேன். அதுவா ஹேர் ஸ்டைல் புதுசாக மாற்றிட்டேன், புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. ஏன் எல்லாரும் தலையில் அடிச்சு நகர்ந்து போனாங்க அப்படின்னு இப்போ லேசாக லேசாக எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதெல்லாம் சரி, ஏன் அழுதுகிட்டே வந்த அப்படின்னு கேட்டேன். உடனே ஹாப்பியாக எப்படி நம்ம நடிப்பு தத்ரூபமா ரிகர்சல் பண்ணிருக்கேன்ல, கிளிசரின் தான் நிறைய வாங்க வேண்டியதா போச்சு, எல்லாரும் நம்பிட்டாங்க நான் ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கூடுதுன்னு மைக் முழுங்கி மகாதேவி அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப எல்லாரும் ஏன் தலையில அடிச்சுட்டு நகர்ந்து போனாங்க அப்படின்னு எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, இப்போ நான் எப்படி எகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது இப்ப கிளம்புதாமா, என்ன பாஷையோ சித்தரத்தறிக்க ஓட விட்டதுதான் இது. இப்படி பேசும் அப்படின்னு தான் நான் எதுக்கு பொல்லாப்பு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். போன மாதிரியே போயிட்டு உடனே வந்துடுச்சு, வந்து சொல்லிச்சு ஈவினிங் ஷாப்பிங் போறோம், தீபாவளி நாளுக்கு புது ட்ரெஸ் போடணும், இதுகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பாவுக்கு தெரியாம அம்மாவும், அம்மாவுக்கு தெரியாம அப்பாவும் எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. இருந்தாலும் நான் 36 முட்டைகளின் அட்டகாசங்கள் படத்தோட ஹீரோயின் ஆச்சே, அதுக்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணணுமே, 20,000 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா அது சடுகுடு விளையாட கூப்பிலையே அப்படின்னு நினைச்சேன். இந்தா கூப்பிட்டுருச்சுல, அவ்வளோ பணம் வச்சிருக்கியா தெரியாதனமா கேட்டேன். எனக்கும் வாய்தான் எதிரி போல, ஜஸ்ட் 100 ரூபீஸ் மட்டும். அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முந்திரிக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு பரவாயில்ல 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா வியூவர்ஸ், உடனே அதோ அடுத்த குண்டை போட்டுச்சு. 100 ரூபீஸ் இனிமே தான் உஷார் பண்ண போகிறேன், மீதி பற்றாக்குறை மட்டும் நீ போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. லஞ்ச் டைமில் புதுசாக மணி பிளானோட வரேன், இப்போது எகிரிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் ஹாப்பியாக ஓடி போயிடுச்சு. சொல்லிட்டு போனது கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து சொல்லிச்சு, நான் யாருக்காச்சும் நல்லதை பண்ண போகிறேன், பக்கத்து சீட் பாவனாட்ட வண்டி கேட்டிருக்கேன், எடுத்துகிட்டு போய் நல்லது செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது உன் கேரக்டரே இல்லையே, இனி எந்த அணியும் பிடுங்காமல் சும்மா இருந்தாலே போதும், அதுவே நல்லது செஞ்ச மாதிரி தான், முடிஞ்சால் மௌன விரதம் இரு அப்படின்னு சொன்னேன். உன்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன், அட்வைஸ் கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு ஓடி போயிடுச்சு. அது வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல் டேட்ஸில் 2 பசங்க புது டீச்சர் எப்படி ஓட விட்டுச்சு அதை பற்றி பார்க்கலாமா. அன்னைக்கு பரீட்சையில ரீல் எல்லாம் விடாம சீக்கிரமா வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுச்சு. கரெக்ஷன் பண்ண டீச்சர் புதுசு, அவங்களுக்கு இதோட அளப்பறை சேட்டையெல்லாம் தெரியாது. இவளை கூப்பிட்டு என்ன இது ஒரே ஒரு பேஜ் மட்டும் எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு அசால்ட்டா, சிங்கம் சிங்கிள் பேஜ் தான் எழுதும், படிக்காத பசங்க தான் பக்கம் பக்கமா எழுதுவாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு ஓடினவங்க தான் எப்போ நின்னாங்கனே தெரில. இவ இன்னொரு பெரிய பரீட்சையில் கணக்கு பரீட்சையை தவிர மற்ற பாடத்துல எல்லாம் ஃபெயிலு. அப்போ கணக்கு பரீட்சையில் மட்டும் பாஸ் அப்படின்னு கேட்காதீங்க, அந்த பரீட்சைக்கு தான் இம்சை அரிசி லீவ் போட்டுருச்சு. இப்போ கிளாஸ் மிஸ் கூப்பிட்டு முக்கியமாக எக்ஸாமுக்கு லீவ் போட்டதால டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு போச்சு. மறுநாள் லீவ் போட்டு அடுத்த நாள் வந்து சோகமாக சொல்லிச்சு, மிஸ் 2 நாளாக நிறைய டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டேன் மிஸ், அவங்க கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட் ஆகாமா மிஸ், அதனால யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மிஸ், இவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது, இது ஆவறதில்லை அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. இப்படி சைலண்டாக பராக்கிரம வேலை எல்லாமே பண்ணும். லஞ்ச் டைம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாமா. அது என்ன சத்தம், பச்சக் பச்சக்னு ஒரு வினோதமான சத்தம். திரும்பி பார்த்தா இது கேபினுக்குள்ளே எப்போ வந்துச்சுன்னு தெரில, ஏதோ மாவடு சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அவங்க அம்மா வீட்டில் ஊறுகாய் மாவடெல்லாம் செஞ்சு சேல் பண்ணுவாங்க, இதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து விற்று காசாக்கி வீட்டுக்கு தராமல் ஆட்டை போட்டிருக்கு. இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. அப்போது பக்கத்து சீட் பாவனாட்ட வண்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வந்திருக்கும். எப்போ வந்த, ஏன் சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். கரடி இப்போ கதகதையாக சொல்ல போகுது. இது சொல்ல ஆரம்பிச்சுது, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ நல்லவ, நானும் மனுஷிதானே, எவ்வளோதான் சிரிப்பு அடக்கிறது, சரின்னு சிரிப்பு அடக்கிட்டு மேலே சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த கேள்விக்கு தெரியாமல் போச்சு, நான் எவ்வளோ நல்லவன் பாரு,
இந்த அநியாயத்தை அது சொல்லுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். பாவனாட்ட வண்டி வாங்கிட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரோட்ல போய்கிட்டு இருந்தேன்னா கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இருக்குது, நீ மேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். வழியில ஒரு வயசான பாட்டி ரோட்ல வண்டியெல்லாம் ஓரமா போட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. நானும் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஹேண்ட்பேக்கை திறந்து 25 பைசா அதான் நாலுனா எடுத்து கொடுத்துட்டு பாட்டி கையை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருக்குதா சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. நானும் உடனே அதானே நீ எவ்வளோ பெரிய ஹீரோயின், அது கூட தெரியாம அந்த பாட்டி உன்னை வச்சு செஞ்சிருச்சு போல, நீ மேல சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி என்ன கேட்டுச்சு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு கேமராவை ஆன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல வச்சு நாம நல்லது பண்ற இந்த உலகத்துக்கே தெரியட்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணி பெரிய அமௌண்ட் ஃபைனான்ஸும் பண்ணா ரோடு கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன நல்லா திட்டுது. இப்பதான் ஒரு எடுபட்ட பையன் என்ன இங்கிருந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டான், நீ திரும்ப என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போற, நீ தந்த செல்லாத 25 பைசா எனக்கு எதுக்குமே ஆகாது, நான் ஒண்ணும் அதை வாங்குற பிச்சைக்காரி இல்ல, கிறுக்கு பிடிச்ச சிரிக்கி அப்படின்னு சகட்டு மேனிக்கு என்ன திட்டுது. அப்படியே எனக்கு பப்ளி ஷேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல, நீ யாருக்காவது நல்லது பண்ணணும்னா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், ஆணையே பிடுங்க வேணான்னு சொன்னேன். முடிஞ்ச உடனே மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டுக்கோ, அதாவது வாயை திறக்காத அப்படின்னு சொன்னேன். நீ எங்க கேட்ட இப்போ அந்த பாட்டி உன்னோட படத்துல ஹீரோயினா போட்டு பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு இரு உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் தரலாம்னு நினச்சேன், ஆனால் பாரு உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு, தீபாவளி ஷாப்பிங் வேற பண்ண போகிறோம்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி மாவுடு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்துகிட்டு வந்து இந்தா அப்படின்னு கொடுத்துச்சு. என்ன தருதுன்னு தெரியாமல் வாங்கி பார்த்தா கபடி கரடி விளையாட கூப்பிடும்னு தெரியாமல் போச்சு. இதான் ஆரம்பிச்சிருச்சுல, வாங்கினது உடனே ஒரு 1000 ரூபீஸ் கொடு அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ ஒரு துண்டு மாவுடு 1000 ரூபீஸா, நீயே வச்சுக்கோ சாமி அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டேன். சாப்பிடாம ரிட்டர்ன் கொடுத்தா 2000 ரூபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடவும் செய்யாமல் ரிட்டனும் தர முடியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தா 3000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஒரு முடிவுக்கு வா, நான் போய் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் கை ஃபுல்லாக பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. என்ன பார்த்ததும் உடனே எல்லாத்தையும் பின்னாடி மறைச்சிக்கிச்சு. நீ நம்மகிட்ட பிடுங்காமல் இருந்தால் போதாதா, நீ ஒழிச்சு வச்ச பணத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அது நான் மார்னிங் சொன்ன மாதிரி பெரிய அமௌண்ட் 1000 ரூபீஸ் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் குறையா இருக்குது, 90,900 ரூபீஸ் மட்டும் நீ ஸ்பான்சர் பண்ணு, எப்படியும் 5-6 ட்ரெஸ்ஸாவது எடுக்கணும், எக்ஸ்ட்ரா 3000 ரூபீஸ் மட்டும் ரெடி செஞ்சுக்கோ, அப்படியே பட்டாசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தீபாவளி முடிஞ்சதுக்கு பின்னாடி வரிசையா நியூ இயர் பொங்கல் அப்படின்னு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும்னு வேற சொல்லிச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம், இரு உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே அது ஜீனி, அது அந்த வெள்ளைச்சக்கரை தானே பேப்பரில் மடித்து தரப்போற, நீ எனக்கு ஸ்வீட்லாம் தர வேணாம் அப்படின்னு சொன்னேன். நான் மற்றவங்களுக்கு தானே தரணும்னு பழைய பேப்பரில் சக்கரை மடிச்சிட்டு கொண்டு வந்தேன், முதலையே தெரிஞ்சிருந்தா புது பேப்பரில் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி தான் இந்த காமெடி பீஸ் ஏதாவது சேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் வீடியோவோட தொடர்ச்சியை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க.